நிறைய பேர் எனக்கு கால் பண்ணும் போதோ இல்லை மெசேஜ் பண்ணும்போதோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும், நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கேன், எனக்கு அது ரெண்டு நாளுக்குள்ள அது சரியாகணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு ஒரு பண தேவை இருக்குது, அது நான் வந்து உடனே சால்வ் பண்ணலன்னா என் லைஃப் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதாவது ஐடியா இருக்கா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது நான் முடியாதுன்னு சொல்ல முடியாது, இல்லை நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலான்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் லா ஆஃப் அட்ராக்ஷனில் பாசிபிளான்னு கேட்டால் முடியும் முடியாது ரெண்டு பதிலுமே இருக்குது. முதல்ல நான் ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஏன் முடியுன்றதுக்கான பதில் கிடைக்கும் நம்புகிறேன். எப்போவுமே நம்ம கான்ஷியஸ் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபைன் டியூன் பண்ண முடியும். எனக்கு ஒரு எண்ணம் கிரியேட் ஆகணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் அன்லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு புது விஷயத்தை நீங்கள் உள்ளே புகுத்த முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு டிஸ்பிலீஃப்ஸோட இல்லை தவறான எண்ணங்களோட இல்லை நமக்கு அன்னைக்கு நல்லா எண்ணமாக தெரிஞ்சது இன்றைக்கி என்னோட தேவைக்கு தவறாக தெரியலாம், அந்த மாதிரி நிறையா ஒரு குழப்பமான சூழ்நிலை நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை அதுக்கான எண்ணங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் வந்து கான்ஷியஸ் வந்து ஏற்றுக்கும். இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன உடனே அதை நீங்கள் கேட்டு அடுத்த நாளே எல்லாத்தையும் மாற்றிக்க முடியாது. ஸோ உங்கள் கான்ஷியஸ்க்கான ப்ரிப்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும். ஏன்னா உங்கள் எண்ணங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுன்றது வந்து டைம் எடுக்கும் எப்போவுமே. அப்போ இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் பாசிபிளான்னு கேட்டால் முதல் பதில் கேட்டால் முடியாதுன்னு தான் சொல்வேன். நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், ஒரு கஷ்டமான ஒரு ரொம்ப குழப்பமாக என்ன நடக்குமா நடக்காதுன்ற பயத்தில் இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை எந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சொன்னாலுமே சந்தோஷமாக பண்ண முடியாது உங்களால். அப்போ அதுக்கான மைண்ட் வந்து காம் ஆகணும், அதுக்கு உங்கள் எண்ணங்கள் வந்து ஒருநிலைப்படணும், அது நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டைம் எடுக்கும். ஒரு ரெண்டு நாள் எனக்கு ஒரு ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் சரி, என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்களால் வந்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்க முடிஞ்சு இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான டைம் கண்டிப்பாக எடுக்கும். இப்போது ஏன் முடியும் அப்படின்னு கேட்டால், இப்போது என்னோடய லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் நான் நிறைய இடங்களில் வந்து எனக்கு இந்த லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இருந்திருக்கு. லைஃப்பில் வந்து லாஸ்ட் மினிட்ல பணம் தேவைப்பட்டிருக்கு, ஒரு ஒரு நாளுக்குள்ளே எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், அடுத்த நாள் காலையில் அது கொடுக்கணும் ஒருத்தருக்கு, நான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு இருந்துச்சு லைஃப்பில். அப்படி இருக்கிறப்போ கடைசி நாள் வரைக்கும் நான் வந்து என்னோடய முயற்சிகள் செஞ்சேன், எனக்கு எங்கெல்லாம் சோர்ஸில் வந்து பணம் எங்கிட்ட வர முடியுமோ அதுக்கான எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன். இருந்தாலும் நான் அடுத்த நாள் கொடுக்கணும் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வரைக்கும் எனக்கு ஒரு சொல்யூஷனுமே கிடைக்கல. எனக்கு எப்போவுமே அந்த ஹோப் இருக்கும், எனக்கு எப்போவுமே அந்த ஹோப் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் நான் பெருசாக கவலைப்பட நிம்மதியாக தூங்கினேன். அடுத்த நாள் காலையில் அந்த பணம் நான் கொடுக்கணும், 10 மணிக்குள்ளே கொடுக்கணும், அதுக்கான தேவையான பணம் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே அக்கௌண்ட்டில் வந்துச்சு. அதை பற்றி சக்ஸஸ் ஸ்டோரி கூட போட முடியாது, அதில் எந்த பெருசு எஃபர்ட்டுமே நான் போடல. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக நடந்துச்சு, இன்ஸ்டண்ட்டாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஏன் எனக்கு நடக்குது, ஏன் சில பேர்த்துக்கு நடக்குது, ஏன் வந்து எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லைன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஈர்ப்பு விதியை வந்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்த முடியாது. நீங்கள் அந்த ப்ராசஸில் கண்டினியூஸாக இருக்கீங்க, உங்கள் கான்ஷியஸ் வந்து என்றைக்குமே நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கறதுக்கு உண்டான சூழல் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக எதையுமே இன்ஸ்டன்ட்லி பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து எதுவுமே இந்த ப்ராசஸ் தெரியாது, எனக்கு என்னென்னு தெரியல, ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இது வந்து சொல்யூஷன் கொடுக்குற விஷயம் கிடையாது. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மோல்ட் பண்ணி உங்கள் கான்ஷியஸை வந்து கம்ப்ளீட்டாக லைஃப்பில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை மட்டும் பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்றதான் சொல்ல வரேன். அப்போது இன்ஸ்டண்ட்டாக நடக்குது அப்படின்னா ரெகுலராக நீங்கள் கிராட்டிட்யூட் பண்ணியிருக்கலாம், இல்லை ரெகுலராகவே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்குள்ள சூழலை அமைஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ்னராக இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம். அது வந்து வெறும் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கிடையாது, உங்களோட முயற்சிகளில் நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாகவே அவங்க வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெகுலராக ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் எண்ணங்கள் வந்து எப்பவுமே நேர்மறையாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் பாசிபிள். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை, உங்கள் கான்ஷியஸ் லெவலில் எல்லா குழப்பங்கள் இருக்கும்போது ஒரு விஷயத்தை இன்ஸ்டண்ட்டாக ஈர்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு வேளை ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, எப்போவுமே இது ரெகுலர் ப்ராக்டிஸாக பண்ணிட்டீங்க, அவங்க லைஃபோட ஒரு பார்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எதையும் வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்ளத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்னு வர வேண்டாம். நீங்கள் வந்து பர்மனன்ட் சேஞ்ச் பண்ணணும் லைஃப்பில், நான் வந்து எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் நான் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈர்ப்பு விதியோ இல்லை எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி.